வணக்கங்க. இது பாருங்க, வெள்ளை இருக்கு. நம்ம மாடி தோட்டத்துல வளர்ந்துருக்கு பாருங்க. இது வந்து கால் வந்து குதிங்கால் வலிக்கெல்லாம் வந்து கீழே செங்கலை வந்து சூடு பண்ணி வந்து வைப்பாங்க. இது வந்து தானா முளைச்சது. இது தனியா தொட்டில வைக்கலாம், ஆனா வந்து நான் வைக்க போறது இல்ல. இதை வந்து எடுக்க போறேன். ஏன்னா இந்த பூச்செடி வந்து நல்லா பூக்காது. இது எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா வளருது பாருங்க. இதை எடுத்து பறிச்சு தூக்கியும் போட மாட்டேன் பாருங்க. அப்படியே பறிச்சு இதை ஏதாவது ஒரு செடிக்கடியில் வந்து நம்ம மண்ணை நல்லா பறிச்சு இதை நல்லா வேரை எடுத்துட்டு நம்ம மூடி விட்டோம்னா போதும். இந்த செடிக்கு வந்து நல்ல சத்து கிடைக்கும் பாருங்க. எருக்க இலைக்கு எருக்கிறதுக்கு வந்து நல்லா வந்து பூக்கள் காய்கள் எல்லாமே வந்து காய்க்கும்னு சொல்லுவாங்க. நான் இந்த மெத்தட் வந்து அடிக்கடி நான் பயன்படுத்தியிருக்கேன். மாடி தோட்டத்துலேயே வந்து எனக்கு அடிக்கடி இந்த எருக்கு முளைக்கும். அது இந்த காற்றுல பறந்து வந்து நமக்கு முளைச்சிட்டு தான் இருக்கும். இந்த இதோட விதைகள் வந்து வரும் பார்த்திங்களா. அப்படி அதனால் எந்தாவது ஒரு செடி அடியில் நம்ம இதை உள்ள மண்ணுக்கடியில் வச்சுட்டோம் போதும், அது மக்கி இந்த செடிக்கே நல்லா உரமாக மாறிடும் பாருங்கள். இது நல்லா வந்து உரமும் கூட அதோடு வந்து மாடித்தோட்டத்தில் இருந்தால் நல்லது. சின்ன பிள்ளைங்க இருந்தால் மட்டும் நம்ம இதை அது கைக்கு படாமல் வைக்கணும். எதாவது விஷம் இதில் வந்து இந்த வாயில் வச்சா பிள்ளைங்களுக்கு வந்து விஷம், நமக்கே அப்படி தான். அதனால் இந்த எருக்கஞ்செடி வந்து வளர்க்கலாம், மாடியில் வளர்க்கலாம். ஆனால் இது எனக்கு இப்போ வந்து உரமாக தேவைப்படுறதுனால நான் இதை கட் பண்ணி உரமாக ஆக்கியாச்சு. இதே செடிக்கு அடியில் வந்து நான் வந்து மண்ணை போட்டு இதுக்கு மேலே மண்ணை போட்டோம்னா இது அப்படியே மக்கிடும் பாருங்கள். அப்போ இந்த செடி இன்னும் நல்லா வந்து வளரும். இது வந்து நித்திய முல்லை. நித்திய முல்லை நல்லா வளருது பாருங்கள். அதனால் இந்த செடிக்கு எருக்கு வந்து இறையாயிருச்சு, உரமாயிருச்சு. அதனால் இது உரமாகவும் பயன்படுத்தலாம் நம்ம வந்து செடிக்கு. செடிக்கு உணவு உரம் கொடுக்குறது வந்து உணவு தானே. அதனால் இந்த செடிக்கு எருக்க செடியை வந்து உரமாக கொடுத்தாச்சுங்க. உங்கள் தோட்டத்தில் இருந்துச்சு அந்த பொடிங்கி தூர போட்டுறாதீங்க. குடிங்கால் வலிக்கெலாம் இது ரொம்ப மருந்து. இந்த இலை வந்து எனக்கு அப்படி தேவைப்படலை, அதனால் உரமாக வச்சாச்சுங்க. தேங்க்யூங்க.